பட்டியலினத்தவருக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளை தடுப்பதில் தமிழ்நாடு அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சங்கம் விடுதி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவண்டான் தெருவில் பொதுமக்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்டது மனிதநேயமற்றது எனவும் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். பட்டியலின மக்களுக்கு எதிராக இத்தகைய கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அவற்றை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிகழ்வின் பின்னணியில் இருப்பவர்களையும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் கண்டறிந்து உரிய தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.